வெல்கம் டு டிஎம் நான் உங்கள் உமா இந்த வீடியோ பத்தியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வினா மற்றும் விடை வகைகள் இந்த இத தான் நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்க அப்படினா 10th bookல இயல் அன்சல இருக்கு ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கணத்துல நம்ம वीडियोस போட்டுறோம் அந்த वीडियोस எல்லாமே பாத்தீங்க அப்படினா தமிழ் இலக்கணம் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்க वीडियोसல இருக்கும் சோ பார்க்காதவங்க ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க அப்பதான் அதோட கான்செப்ட் தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம வினா விடை இதற்கான வகைகள் எத்தனை இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ वीडियोस ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ பாருங்க வினா விடை பல்வேறு சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வினாக்கள் நம்ம கேட்போம் ஓகேங்களா சோ நம்மள நிறைய பேர் வினாக்கள் கேட்பாங்க இல்ல நாம வந்து நிறைய வினாக்கள் கேட்போம் அதுக்கான விடையும் கிடைக்கும் இல்லையா சோ அப்ப வினா விடை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மொழி வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானது ஓகேங்களா சோ வின வினவுதலும் விடை சொல்தலும் பாத்தீங்க அப்படின்னா மொழி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது இதுல வினா பாத்தீங்க அப்படின்னா ஆறு வகைப்படும் விடை பாத்தீங்க அப்படின்னா எட்டு வகைப்படும் ஓகேங்களா முதல்ல அந்த வினா வகைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க அறிவினா அரியாவினா ஐயவினா கொளல்வினா வினா கொடை வினா வினா இந்த மாதிரி ஆறு வகைப்படும் அறிவினா அப்படின்னா அதுக்கான விடை நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சிருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு அந்த விடை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா அறிவினா அரியா வினா அப்படின்னா நமக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்குற வினா தான் பாத்தீங்க அப்படின்னா அரியா வினா ஐய வினா அப்படின்னா ரெண்டுல ஏதோ ஒன்றா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா இதுவா அதுவா அந்த மாதிரி கேட்கறது ஐய வினா கொழல் வினா அப்படின்னா நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அதை வேறவங்க கிட்ட கே வாங்கிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம குழல் வினா கொடை வினா அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேட்போம் இல்லையா அது வந்து கொடை வினா ஏவல் வினா அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக ஏவர வினா தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் வினா ஓகேங்களா சோ ஒவ்வொன்னுக்கும் எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்க அறிவினா அறிவினானு என்ன நமக்கு தெரியும் அதை இன்னொரு இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கா அப்படின்னு கேட்கறது ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா இந்த கவிதையின் பொருள் யாது இந்த கவிதையின் பொருள் யாது ஓகேங்களா இது பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் கிட்ட கேக்குறாங்க தெரியும் மாணவர்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னா சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க இல்லையா அதுதான் அப்படின்னா அறிவினா சோ ஆசிரியர்கள் மாணவர்கள் கிட்ட இந்த கவிதையின் பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்கறது அவங்களுக்கு அதோட பொருள் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கேட்பாங்க ஓகேங்களா அறியாவினா அப்படின்னா இதே இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதே கேள்வி எடுத்துக்கோங்க இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் கிட்ட கேட்கறது அதாவது மாணவர்களுக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்கள் கிட்ட கேட்கறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அரியா வினா ஐயா வினா அப்படின்னா இந்த செயலை செய்தது நீயா அவனா ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர் எடுத்துக்கிறது இதுவா அதுவான்னு எடுத்துக்குவோம் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் அப்போ இந்த செயலை செய்தது நீயா அவனா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐய வினா அடுத்து குழல் வினா குழல் வினா அப்படின்னா ஜெயகாந்தன் சிறுகதைகள் உன்னிடம் உள்ளதா ஓகேங்களா சோ இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் ஓகேங்களா சோ ஜெயகாந்தன் சிறுகதைகள் உன்னிடம் உள்ளதா அப்படின்னா என்கிட்ட கிடையாது உங்ககிட்ட இருந்தா கூடுங்க நான் படிச்சு தரேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா பார்த்தீங்க அப்படின்னா குழல் வினா இதுவே கொடை வினா அப்படின்னா இதையே எடுத்துக்கோங்க என்கிட்ட அந்த சிறுகதைகள் புக்கு இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக கேட்கறதா பார்த்தீங்க அப்படின்னா கொடைவினா ஓகேங்களா நான் கொடுக்கறது அப்ப இந்த புத்தகம் என்கிட்ட இருக்கு அது உங்களுக்கு வேணுமா நீங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கேட்கறதா பாத்தீங்க அப்படின்னா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்க ஏதோ ஒரு செயலை செய்யுமாறு ஏவருது நீ கடைக்கு செல்கிறாயா இந்த மாதிரி கேட்போம் இல்லையா ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் வினா முன்னாடி இருக்கவங்க கிட்ட ஏதோ ஒரு செயலை செய்ய செய்யறதுக்காக நம்ம ஏவரது தான் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வினாவில் மொத்தமாக ஆறு வகைகள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஆறு வகைகள் இருக்கு புரியுதுங்களா அடுத்த விடை வகைகளை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எட்டு இருக்கு அது என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை உற்றதுரைத்தல் விடை உருவது கூறல் விடை வினாதல் விடை இனமொழி விடை, பார்த்தீங்க மொத்தமாக எட்டு இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு மொத்தமாக எட்டு வகைகள் இருக்கு ஓகேங்களா ஸோ சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை அதுக்கப்புறம் மறை விடை அப்படின்னா மறுத்து கூறும் விடை நேர் விடை அப்படின்னா நேரடியாக அதுக்கான பதிலை சொல்றது ஏவல் விடை அப்படின்னா நம்ம கிட்ட கேள்வி கேட்டால் நம்ம பதிலை சொல்லாமல் நம்ம இன்னொரு கேள்வியாக கேட்கறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் விடை உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்தது நம்ம சொல்றது தான் உருவது விடை அப்படின்னா இனிமே நடக்க போறது சொல்றதா ஓகேங்களா வினா எதில் வினாதல் விடை அப்படின்னா வினாவுக்கு எதிரா இன்னொரு வினாவை நம்ம எழுப்புறது அடுத்து இனமொழி விடை அப்படின்னா அதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம அதுக்கு இனமான இன்னொரு பதில சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா இனமொழி விடை ஓகேங்களா சோ இது ஒவ்வொன்னுக்கும் எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் பாருங்க சுட்டு விடை அப்படின்னா சுட்டி காட்டும் விடை இப்ப வந்து யாராவது வந்து வழி கேட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சுட்டி காட்டுறது இப்ப கடை தெரு எங்கு உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த சுட்டி காட்டுறதா பாத்தீங்க அப்படின்னா சுட்டு விடை மறை விடை அப்படின்னா மறுத்து கூறும் விடை இப்ப கடைக்கு போகிறாயா அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு பதில் தான் பாத்தீங்க அப்படின்னா மறை விடை அதுக்கு மறுத்து சொல்றது ஓகேங்களா இப்ப நேர் விடை அப்படின்னா அதுக்கான நேரான

இந்த மாதிரி சொல்றது ஓகேங்களா ஸோ அவங்களையே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் விடை ஸோ சுட்டு விடைனா என்ன சுட்டி காட்டுறது ஓகேங்களா ஸோ அந்த இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு அந்த மாதிரி சுட்டி காட்டுறதா பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு விடை மறை விடைனா அதுக்கு மறுத்து சொல்றது நேர் விடை அப்படின்னா அதுக்கு கரெக்டாக சொல்றது ஓகேங்களா ஸோ போவேன் அப்படின்னு சொல்றது ஏவல் விடை அப்படின்னா நான் போவேன் போக மாட்டேன்னு சொல்லாம நீயே போ அப்படின்னு சொல்ற இல்லையா அது வந்து

முன்னாடியே ஏதாவது நம்ம ஓகேங்களா ஸோ கால் வலிக்கிறது அப்படின்னு தான் பாத்தீங்க அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை இதுவே உருவது கூறல் விடை அப்படின்னா நீ விளையாடவில்லையான்னு கேட்டா இனிமேல் நடக்க போறது சொல்றது ஓகேங்களா ஸோ விளையாண்டா கால் வலிக்கும் இந்த மாதிரி இனிமேல் நடக்க போறத சொல்றதா பார்த்தீங்க அப்படின்னா உருவது கூறல் விடை ஓகேங்களா ஆல்ரெடி நடந்ததை நம்ம சொல்றது உற்றது உரைத்தல் விடை இனிமேல் நடக்க போறத சொன்னா உருவது கூறல் விடை ஓகேங்களா அடுத்து எதிர் வினாதல் விடை ஓகேங்களா சோ எதிர் வினாதல் விடைனா ஒரு வினா கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலா இன்னொரு வினாவை தான் பார்த்தீங்க அப்படின்னா எதிர் வினாதல் நீ என்னுடன் ஊருக்கு வருகிறாயா கேள்வி கேட்டோம் அப்படின்னா வராமல் இருப்பேனா இந்த மாதிரி கேள்வியே பதிலா சொல்றது ஓகேங்களா சோ ஒண்ணு வருவேன்னு சொல்லணும் இல்ல வரமாட்டேன்னு சொல்லணும் இல்ல நீயே போன்னு சொல்லணும் அது எல்லாமே இன்னும் வந்துரும் முன்னாடி வந்துரும் ஓகேங்களா சோ வராமல் இருப்பேனா அப்படின்னு பதிலாக சொல்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை அதுக்கப்புறம் இனமொழி விடை இனமொழி விடை அப்படின்னா அதுக்கு பதிலை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு இனமான இன்னொரு பதிலை சொல்கிறது ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீ கவிதை எழுதுவாயா இந்த மாதிரி கேள்வி கேட்டோம் அப்படின்னா நான் கட்டுரை எழுதுவேன் இந்த மாதிரி பதில் சொல்றது ஓகேங்களா அதுக்கு இனமானது ரெண்டுமே எழுதுறது ஓகேங்களா கவிதை எழுதுவையான்னு கேட்டா கட்டுரை எழுதுவேன்னு அதுக்கு இனமானதை சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா இன மொழி விடை ஓகேங்களா இதுல முதல்ல இருக்கு இந்த இந்த மூணுமே நேரடியாக விடையை தந்துடும் ஓகேங்களா சுட்டு விடைனா இந்த பக்கம் சுட்டி காட்டுறது அப்ப மறை விடனா போக மாட்டேன் போவேன் அப்படின்னு நேரடியாக அந்த பதில தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணும் இதுக்கு வேறு பேர் இருக்கு என்ன அப்படின்னா வெளிப்படை பதில் விடைகள் இந்த மூணு என்ன வெளிப்படை விடைகள் வெளிப்படையா அது சொல்லிடுறது ஓகேங்களா ஸோ நேரடியா என்ன அப்படிங்கறத நம்ம பதில் சொல்லிடுறது மீது இருக்க அஞ்சு இந்த அஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக தான் பதில் சொல்லும் ஓகேங்களா ஸோ குறிப்பாக தான் பதில் இருக்கும் அதனால இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு விடைகள் நேரடியாக சொன்னோம் அப்படின்னா அது வெளிப்படை விடைகள் குறிப்பாக பதில் சொன்னோம் அப்படின்னா அது குறிப்பு விடைகள் மொதல் மூணு சுட்டு மறை நேரிந்த மூணுமே வெளிப்படை விடைகள் ஏவல் உற்ற உருவது கூறல் வினா எதிர் வினாதல் இனமொழி விடை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எட்டு விடைகள் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா வினா ஆறு விடை எட்டு இந்த வகைகள் எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளாஸை தெளிவாக கவனிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக மனசில் பதியும் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கிளாஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ